அன்பு நேயர்களே, வணக்கம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் 18 நாள், ஆடிப்பெருக்கு. எத்தனை அற்புதமான நாள் தெரியுமா அந்த நாள்! அதனுடைய சிறப்பை தெரிந்து கொண்டால்தான் நாம் இன்னும் சிறப்பாக ஆர்வத்தோடு இந்த பண்டிகையை அனுஷ்டிக்க முடியும். இதில் 18, இந்த 18 ரொம்ப உயர்வான எண். முதல்ல இந்த 18 எண்ணில் என்ன இருக்குது? முதல்ல 1 இருக்குது, அப்புறமா 8 இருக்குது. இந்த 8 கஷ்டம்னு வச்சுக்கிட்டா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் இந்த 1 எண்ணோட இணையும் போது, அந்த 1 இறைவன், எல்லாம் வல்ல இறைவன், ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் அப்படிங்கிற மாதிரி, அந்த 1 வந்து ஒப்பு இல்லாத எண். அப்படிப்பட்ட எண்ணோட நம்ம சேர்ந்துட்டோம்னு சொன்னால் இந்த 8 கஷ்டமெல்லாம் தீந்துடும். அதனால் 1 போய் 8 சேர்ந்தால் 18 ஆகிடும். அப்படிப்பட்ட 18 தான் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18. ஆடி மாதத்தில் மிக சிறப்பான நாள். இதை கொண்டாடாமல் யாருமே இருக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து பெரிய பணக்காரர்கள் வரைக்கும் எல்லாருமே அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மங்களமான திருநாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு காலத்தில் இது விவசாய நாடாக இருந்தது. இந்த விவசாயம்ங்கிறது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீர்நிலைகளை சார்ந்திருந்தது. மனித நாகரிகமே ஆற்றங்கரை நாகரிகம்னு தானே சொல்கிறோம். அப்போ ஆறுகள் தான் உயிர் தந்தன மனித வாழ்க்கைக்கு. அவர்களுக்கு அறிவியலை கற்பித்தன, அவர்களுக்கு விவசாயத்தை கற்பித்தன, அவர்களுக்கு வாழும் நாகரிகத்தை கற்பித்தது. அப்படிப்பட்ட அந்த நதிகளுக்கு ஒரு பிரதி உபகாரம், அதை பெண்ணாக தெய்வமாக கருதி வணங்குகின்ற ஒரு நாள் தான் இந்த ஆடி 18 நாள். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து காவேரியை நம்பி நம்ம இருக்கிறோம். இந்த காவேரி ஆடி மாதம் இந்த 18 நாள் அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பெரிய நீர்பெருக்கு வரும். இதுக்கு முன்னாடி காவிரியினுடைய மேலிடத்திலே பெய்த மழையின் காரணமாக எல்லா நீரும் திரண்டு, இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய ஒரு விஷயமாக கர்நாடகாவிலெல்லாம் நல்ல மழை பெஞ்சு, அப்போ பெரிய அணைகளெல்லாம் கிடையாது, நீர் நுங்கும் நுரையுமாக பொங்கி பிரவாகமாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த காவிரி நம்ம தேடி ஓடி வர்ற மாதிரி அர்த்தம். அப்படி வரக்கூடிய அந்த நீரை வரவேற்று அந்த நீருக்கு ஒரு மரியாதை பண்ணி அந்த நீரை நம்முடைய பெண்ணாக நினைத்து வழிபாடு நடத்துகிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட வழிபாட்டுக்கு தான் ஆடி 18 பேர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்த நதிகளும் முக்கியமான நதி, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி என்னட்டு 7 நதிகள். அந்த சப்த நதிகளும் காவேரி நதிக்குள்ளே அடக்கமாகி அந்த காவேரியாக வருதான். நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லா பாவங்களும் கரைந்து விடும். ஏன்னா ஒரு பெரிய ஸ்லோகம் இருக்குது. என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால், அந்நிய க்ஷேத்திரத்திலே பாபம் செய்தால் புண்ணிய க்ஷேத்திரத்திலே போய் கழிக்கலாம், புண்ணிய க்ஷேத்திரத்திலே பாபம் செய்தால் காசி க்ஷேத்திரத்திலே போய் அந்த பாபத்தை கழிக்கலாம், காசி க்ஷேத்திரத்திலே அந்த பாபம் செய்து விட்டால் அது கும்பகோணத்திலே வந்து கழிக்கலாம், கும்பகோணத்திலே பாபம் செய்து விட்டால் கழிப்பதற்கு எந்த இடம் என்று சொன்னால் காவேரியிலே தீர்த்தமாடி அதுக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது. அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு மிகப்பெரிய ஏற்றம். நிறைய பெண்கள் அவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய தாலியை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு தாலிப்பெருக்கு என்று சொல்வார்கள். இந்த மாதிரி தாலியை பெருக்க வேண்டும், மங்களங்கள் பெருக வேண்டும், மகாலட்சுமியாக வாழ வேண்டும், தங்களுக்கு தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே ஐஸ்வர்யம் பெருக வேண்டும், குடும்பத்திலே வறுமை நிலைக்கக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையோடு அந்யோன்யமாக சகஜமாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட பிரார்த்தனையோடு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அன்னைக்கு தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். புதுசாக கல்யாணமாயிருந்தா கணவனோடு சேர்ந்து அந்த மங்கள பொருள்களை எல்லாம் காவிரியிலே பூஜை செய்து விட்டுவிட்டு கணவன் கையாலே தாலியை கட்டிக்கொள்வார்கள். இல்லாட்டி மூத்த பெண்கள் யாராவது சுமங்கலிகள் இருந்தால் அவர்கள் கட்டி விடுவார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வாழை இலையை போட்டு, அந்த வாழை இலையில வந்து ரொம்ப முக்கியமான அந்த அரிசி, பச்சரிசி, பச்சரிசியில் வெல்லம் போட்ட பச்சரிசி, இலக்கெல்லாம் போட்டு அந்த பச்சரிசி, அதுக்கப்புறம் பனை ஓலையால் செய்யப்பட்ட மங்கள பொருள், ரொம்ப எளிமையான ஒரு பொருள், கருகமணி, காதுவலை, சாதாரண வாழைப்பழம், இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஆடம்பரமான விஷயம் எதுவே இல்லை பாருங்கள். மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்க வச்சு, அதில் அருகம்புல் வச்சு, அது குங்குமம் வச்சு, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காவேரி அன்னையை நம்ம வணங்குகின்றோம், பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த மகிழ்ச்சியோடு நீ இப்போ வர்ற மாதிரியே எங்களுடைய இல்லத்திலையும் மகிழ்ச்சி குதூகலிக்கணும், நுங்கு நுரையுமாக எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று மனசார பிரார்த்தனை பண்ணுறோம். பிரார்த்தனை பண்ணி தூபதீபங்கள் காமிச்சு எல்லாம் ஒன்றாக இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஒன்றாக கூடி மன மகிழ்ச்சியாக, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா
சித்திரான்னங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து அங்கே சாப்பிட்றது இருக்குது. தீபங்களையெல்லாம் அந்த ஆற்றிலே விடுவது இருக்குது. நதிக்கு ஒரு ஆரத்தி காமிச்சு அதை விடுறது உண்டு. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் சப்பரம் மாதிரி தேர் பண்ணி அதில் வந்து படத்தை வச்சு தெருவில் சப்தம் போட்டுக்கிட்டே எழுத்துக்கிட்டே போவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காவேரி 18 குதூகலம் ஊரெல்லாம் பொங்கி இருக்குதுன்னுட்டு அர்த்தம். இந்த வழக்கங்களெல்லாம் மாறி போச்சு. ஆனாலும் கூட இன்றைக்கும் நம்ம செய்கிறோம். இது நதி தீரம் இல்லையே, இது பார்த்திங்கன்னா காவேரிக்கு உரிய ஒரு சீர்வரிசை, காவேரிக்கு உரிய ஒரு பெரிய ஒரு விழா தான் இது. ஆனால் தாமிரபரணி மற்ற என்ன இதெல்லாம் எல்லாம் ஒன்று தான். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நதிகளும் காவேரி போல் நம்ம கருதக்கூடிய நதிகள் தான். அதனால் இந்த விழாங்கிறது எல்லா நதி தீரங்களையும் நம்ம கொண்டாடலாம். நதி தீரத்தில் கொண்டாட முடியல இல்லை என்ன பண்ணுறதுன்னா கிளை நதிகள் வாய்க்கால்கள் இங்கே கொண்டாடலாம், இல்லை ஏரிக்கரையில் கொண்டாடலாம், இல்லாட்டி போனால் குளத்தங்கரையில் கொண்டாடலாம். எதுவும் இல்லையா வீட்டில் குழாய் அடியிலே கூட அதை சுத்தப்படுத்தி அந்த இடத்த தூய்மைப்படுத்தி அங்கே இலையை போட்டு இந்த பச்சரிசி எல்லாத்தையும் வச்சு தீபத்தை ஏற்றி வச்சு மாவிளக்கு போட்டு தாலி கயிற்றை வச்சு அங்கே கொண்டாடலாம். எதுவுமே இல்லை, அதுக்கு வசதி இல்லை, எல்லாம் பெரிய பெரிய ஆழ்துறை கிணறுகள் இருக்குது, போர் இருக்குது, வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் வர முடியல, ஃப்ளாட்டில் இருக்கிறோன்னா ஒன்றும் வேண்டாம். ஒரு நல்ல அகன்ற பாத்திரத்திலே தண்ணீரை வச்சு கொஞ்சம் மஞ்சள் அதில் போட்டு அதில் புஷ்பங்களை எல்லாம் போட்டு அதில் இந்த காவேரி நதியை நினைத்து கொண்டு, ஏன்னா அன்னைக்கு காவேரி நதி எல்லா விதமான நீர்நிலையிலையும் பிரசன்னமாகிறாள் அப்படின்ட்டு புராணம் சொல்கிறதால அந்த காவேரியை மனசார நினச்சி எங்கள் வீட்டு தீர்த்தத்துலேயும் நீ வந்து குடியிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணவன்னா அந்த காவேரி, அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கங்கேஜ யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னுட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லி, அது மேலே ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறோம் பாருங்கள், அந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்மா தாயே காவேரி இந்த தண்ணீரிலே நீ ஆவாகனம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள், இந்த காவேரி ஆவாகனம் ஆகிவிடுவாள். அதை எடுத்து ஈசான்ய திக்கில் அந்த தண்ணீரை வச்சு அதுக்கு பக்கத்திலேயே கோலம் போட்டு பலகை போட்டு இலையை வச்சு நம்ம நிவேதன பொருட்களை எல்லாம் வச்சு பூஜை பொருட்களை வச்சு தேங்காய் உடைச்சி தூபம் காமிச்சு தீபம் காமிச்சு மாவிளக்கு போட்டு எப்படி அந்த நதி தீரத்தில் பூஜை பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்களெல்லாம் குதூகலமாக அந்த இடத்துல பூஜை பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணி ஆடி 18 அப்படியும் எளிமையாக கொண்டாடலாம். வேறு வசதி இல்லாதவங்க ஆனால் எப்படி இருந்தாலும் அன்றைக்கு அந்த காவிரியை மனசில் நினச்சிக்கிட்டு கொண்டாடணும். இந்த ஆடி பெருக்கு என்பது ஆடி பெருகி வரும் காவேரி நம்முடைய மனதிலேயும் என்ன பண்ணுவா, சந்தோஷங்களையெல்லாம் ஆடிப்பெருக்குவாள். அப்படிப்பட்ட ஒரு தினத்திலே இந்த எளிமையான விழாவை எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக குதூகலமாக நம்ம நதி தீரங்களிலே கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அதனுடைய பலாபலன்கள் இந்த லோகத்துக்கும் அந்தந்த குடும்பத்துக்கும் கிடைக்கணும்.